வாட்ச் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் ஏசுதாஸ். இசைன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் உள்ளவர கண்டிப்பாக கேஜே ஏசுதாஸ் அவருடைய குரலும் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு தமிழர் மதியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு மொழியிலையோ ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய குரல் எல்லாருக்குள்ளேயும் ஐக்கியமாயிருக்கு அப்படின் தான் சொல்லணும். அவரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏசுதாஸ் அவருடைய அற்புதமான இசை பயணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் 1984 வெளிவந்த புதியவன். இந்த படத்தை கே பாலச்சந்தர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அமீர்ஷான் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி, அனிதா மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்த திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது வி.எஸ். நரசிம்மன் அவர்கள். இவர் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வலம் வந்தவர். வி.எஸ். நரசிம்மன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் புதியவன் திரைப்படத்தில் இன்கோவில் இங்கே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடலை கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் ரொம்பவே அழகாக தன்னுடைய காந்த குரலில் பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது கவிஞர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு தனித்துவமான பாடலாக வலம் வந்துச்சு. புதியவன் திரைப்படத்தில் வி.எஸ். நரசிம்மன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் நானோ கண் பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான பாடலை கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் டாக்டர் கல்யாண் அவர்களோடு இணைஞ்சு பாடியிருக்காரு. அண்ட் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது கவிஞர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடல் வெளிவந்த புதுசில் இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான பாடலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அற்புதமான பாடல்களின் மூலியமாக முரளி அவர்கள் மக்கள் மனசில் ஈஸியாக ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாரு. புதியவன் திரைப்படத்தில் அனிதா ரெட்டி அவர்கள் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக ஒரு சிறந்த சிங்கர். எப்படி இவங்க சிங்கர் ஆயிருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். 1975 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் புத்தாண்டு விழா ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் பாடல்கள் மேடையில் பாடிட்டு இருந்தார். அவர் பாடிட்டுருக்கும் போது அங்கே இருந்த ஆடியன்ஸ் கிட்ட என் கூட யாராவது பாடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இப்போ வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லவே திடீர்னு ஒரு 8 வயசு சிறுமி அந்த மேடையில் ஏறி ஒரு ஹிந்தி பாட்டை பாட ஆரம்பிக்கிறாள். அப்போ பாட ஆரம்பித்தோன்னே அவளுடைய அந்த அழகான குரலில் அங்கே இருந்த அத்தனை பேரும் மயங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, கே.ஜே. ஏசுதாஸ் அவரும் இந்த சிறுமியோட இசைத்திறமையை பார்த்து மயங்கியிருக்காரு. அந்த 8 வயசு சிறுமி தான் அனிதா ரெட்டி அவர்கள். அதுக்கப்புறமா கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் வெளில போகிற கச்சேரிக்கெல்லாம் இந்த சிறுமியையும் கூட்டிட்டு போய் பாட வைக்கிறாரு. அப்படி அவங்க பாட பாட மலையாளம் சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. தெலுங்கு சினிமாவில் எஸ்.பி.பி. கூட அவர்கள் இணைஞ்சு பாடினதை எடுத்து அதுக்கப்புறமா அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு அதில் அரங்கேற்றமும் பண்ணுறாங்க. இப்படி இவங்களுடைய லைஃப் போயிட்டுருக்கும்போது கே. பாலச்சந்தர் அவர்கள் அனிதா ரெட்டி அவங்கள பற்றி கேள்விப்பட்டு அவங்கள புதியவன் திரைப்படத்தில் ஹீரோயினாக கமிட் பண்ணுறாரு. இதை கேட்டு அனிதா ரெட்டி அவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. இப்படி தான் இந்த திரைப்படத்தில் அவங்க ஹீரோயினாக அறிமுகமாயிருக்காங்க. கே.ஜே. ஏசுதாஸ் அவர்களுடைய அபூர்வமான திரைப்படங்களின் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தான் 1984 ரிலீஸ் ஆன ராஜகோபுரம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பி.ஜி. பாண்டியன் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், ராஜேஷ், சுலோக்ஷனா, கவுண்டமணி மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள். ராஜகோபுரம் திரைப்படத்தில் கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் வெளஞ்சிருக்கு சோலக்காடு தான். இந்த பாடலை கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் எஸ்.பி. சைலஜா அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காங்க. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே ஒரு வெற்றிகரமான மக்களை அதிகமாக ஈர்த்த ஒரு பாடலாக வலம் வந்துச்சு. பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது மு. மேத்தா அவர்கள். இசை சகாப்தம் ஏசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கே.ஜே. ஏசுதாஸ் அவரை பற்றி பல அபூர்வமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.